பாம படாம போய் வேலைய பாரிய. ஏன் இந்த மாதிரி பண்ற? எனக்கும் தெரியல, இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. வழக்கமா சிப் ரொம்ப அமைதியா தான் இருப்பான். இவன் கிட்ட மத்தவங்க மாதிரி நார்மலா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லு. பேச வந்துட்டா, இடத்த காலி பண்ணுங்க. இல்ல ஜூலி, நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையாவது தியாகம் செய்யணும். பென் உனக்காக என்ன செய்யறான்? இது பாரு, நீ மறுபடியும் டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணியே ஆகணும். ஒரு நாள் தானே லேட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு போக பிடிக்கல. அப்புறம் வாழ்நாள் பூரா அதை நினைச்சு நீ வருத்தப்படுவ ஜூலி. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இப்ப நீ போகலன்னா கண்டிப்பா இதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணுவ. இது உன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். விடு க்வென், ஷாப்பிங்க கவனிக்கலாமா? லிப்ட்ல ஏறு. இதுதான் பெரியவங்க ஆழம் தெரியாம கால விடுறதுன்னு சொல்லுவாங்க. தப்பு என்னோடது இல்ல. லிப்ட் வராம டோரும் ஓபன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. நான் போய் செக் பண்ணிட்டு வர போறேன். ஓ, இப்போதைக்கு நீ போக வேண்டிய இடம் வீட்டுக்கு தான். அந்த லிப்டால மத்தவங்க யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆக கூடாது. சரி விடு, இப்படி சொன்னா நீ கேட்கவே மாட்டே. ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடலாமா? க்வென் எப்படி இருக்கா? கட்டப்பிரிக்க ஆறு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த லிப்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இவன் சந்தேகப்படுறான். லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டரா தானே, வேற ஒன்றும் இல்லையே. அதில் வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியலங்கிறா. அதனால அதை செக் பண்ற வரைக்கும் இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப மாட்டாலாம். இப்போ நானும் கூட வரணுன்ற? இல்லை பென், கூட நானும் வரேன். இதான் என் ஜூலிங்கிறது. என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவும் தெரியல. அப்புறம் எப்படி என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டது? அது எனக்கும் சந்தோஷம் இல்ல. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்தது இல்ல. இப்போ வந்துடுச்சே. நான் போய் என் டூல் கிட்ட எடுத்துட்டு வந்துறேன், தள்ளியே நில்லுங்க. சீக்கிரம் வாங்க. ஸ்பைடர் மங்கி பென், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு.